fresh and trendy ஆடி சேல் up to 50% தள்ளுபடி the chennai silks ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும் அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா வணக்கம் 2023 ஓடி வேர்ல்ட் கப்புக்காக பிசிசிஐ நல்லா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இதோடைய ஒரு அங்கம் தான் இந்த ஓடி வேர்ல்ட் கப் ஸ்கெடியூலையே ரீவாம்ப் பண்ண போறாங்க அதாவது இந்த ஓடி வேர்ல்ட் கப்ல சில ஸ்கெடியூல மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது இது எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்த ஸ்கெடியூல் மாற்றம் வரப்போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த அக்டோபர் 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து அகமதாபாத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த அக்டோபர் 15ஆம் தேதியும் நவராத்திரியை வந்து கிளாஷ் ஆகுது நவராத்திரியுடைய முதல் நாள் தான் இந்த அக்டோபர் 15ஆம் தேதி இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அன்னைக்கு நடக்காத காரியமாக இருக்கு செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் அதனால் அகமதாபாத்தே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம தென்னிந்தியாவை விட அந்த வட இந்தியர்கள் வந்து இந்த நவராத்திரியை வந்து வேற மாதிரி கொண்டாடுவாங்க ஒரு 9 நாட்களுமே கோலாகலமாக இருக்கும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவராத்திரின்றது கொஞ்சம் அந்த கடைசி 3 நாட்கள் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கும் அந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி இதுதான் பிரபலமாக இருக்குமே தவிர அந்த வட இந்தியர்கள் அளவுக்கு தென்னிந்தியர்கள் அப்படி கொண்டாட மாட்டாங்க ஆனால் வட இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த டே 1லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு கோலாகலமாக நடக்கும் அந்த அடிப்படையில் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் ஸ்கெடியூலில் மாற்றம் வரப்போகுதுன்னா சொன்னாங்க அதனால் இந்த மேட்சை போஸ்ட்போன் செய்யாமல் ப்ரீபோன் செய்வாங்க அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி இதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து ஜெய்ஷா சொல்லியிருக்காரு அதாவது சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா ஒரு மேட்சுக்கும் இன்னொரு மேட்சுக்கும் வெறும் 2 நாட்கள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி சில இடங்களில் ஒரு மேட்சுக்கும் இன்னொரு மேட்சுக்கும் 6 நாட்கள் டிஃப்ரென்ஸாக இருக்குது அதனால் இந்த ஸ்கெடியூலை மறுபடியும் ரீஒர்க் செய்கிறதுனா அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது சரி இந்த அக்டோபர் 15க்கு பதிலாக அக்டோபர் 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில ப்ராப்ளம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அக்டோபர் 14ஆம் தேதி 2 மேட்சஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று சென்னையில் நடக்க போகிற நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் இன்னொன்று டெல்லியில் நடக்க போகிற இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஸோ அக்டோபர் 14ஆம் தேதி இந்த 2 மேட்சஸும் ஏற்கனவே நடக்கிறதா இந்த ஸ்கெடியூலில் இருக்குது அப்படின்னா 3வது மேட்சான இந்தியா பாகிஸ்தானும் சேர்ந்தா அங்கே லாஜிஸ்டிக் பிரச்சனை வரும் இது எல்லாத்த விட இந்த ப்ராட்காஸ்டிங் இஷ்யூவில் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ ஒரே டீம் வந்து இத்தனை இடங்களில் வந்து ப்ராட்காஸ்ட்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது சந்தேகமான விஷயம் பல இடங்களில் கொஞ்சம் தலைவலியாயிடும் அதன் காரணமாக ஒருவேளை இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து அக்டோபர் 14ஆம் தேதி ரீஸ்கெடியூல் செய்யப்பட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த 2 மேட்சை வேற ஒரு நாட்களில் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க அப்படி பார்க்கும்போது மொத்தமாக பெரும்பான்மையான மேட்ச் ரீஸ்கெடியூல் செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே இன்னும் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மாசங்கள் தான் இருக்கு இப்படி இருக்கும்போது இதுக்குள்ளேயே இவங்க ரீஸ்கெடியூல் ஒர்க் வந்து செஞ்சாகணும் கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த டூரிசம்லாம் ப்ராப்ளம் ஆகிடும் ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பை நம்பியே பல இடங்களில் இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்லாம் ஹெவியாக ஒர்க் அவுட் ஆக போகுது அது சென்னையிலேருந்து ஆரம்பித்து அகமதாபாத் வரைக்கும் பயங்கரமாக இந்தியாவை நோக்கி படையெடுக்க போகிறாங்க நிறைய பேர் இப்போவே அவங்க பிளான் பண்ணால் மட்டுமே இது வந்து சரி செய்யப்படும்